நமது சூரிய குடும்பத்தில் சூரியனில் இருந்து இரண்டாவதாக அமைந்துள்ள கோளே வெள்ளி. இதனை வீனஸ் என்றும் அழைப்பார்கள். நம்முடைய இரவு வானத்தில் நிலவுக்கு அடுத்தபடியாக அதிக பிரகாசமான ஒரு விண்வெளி பொருள் என்றால் அது வெள்ளி கிரகம்தான். வெள்ளி கிரகத்தை மெசபடோமியர்கள் 3000 வருடங்களுக்கு முன்பாக இஸ்தார் என்ற பெண் தெய்வமாக உருவகப்படுத்தி வந்தார்கள். உலகின் பல பண்டைய நாகரிகங்களில் வெள்ளி கிரகத்தை பல்வேறு பெயர்களில் அழைத்து வந்தார்கள். பண்டைய ரோமானியர்கள் வெள்ளி கிரகம் காலையில் தெரியும் போது பாஸ்பரஸ் என்றும் மாலையில் தெரியும் போது எஸ்பரஸ் என்றும் அழைத்தார்கள். வெள்ளி கிரகத்தை பூமியின் இரட்டை அதாவது ஃபின் பிளானட் என்றும் அழைப்பார்கள். வெள்ளி கிரகத்தை பற்றி நம்முடைய அப்சர்வேஷன் நீண்ட காலமாகவே இருக்கிறது. கிமு 650 காலகட்டத்தில் மாயன் இனத்தைச் சேர்ந்த மக்கள் வெள்ளி கிரகத்தை நீண்ட நாட்களாக கண்காணித்து ஒரு துல்லியமான காலண்டரை உருவாக்கினார்கள். 1623 வருடம் கலிலியோ கலிலி அசேயர் இல் சகிட்டோர் என்ற நூலை வெளியிட்டார். இதில் வெள்ளி கிரகத்தின் விரைகளை பற்றி வெளியிட்டிருந்தார். அதுவரை காலூன்றியிருந்த புவிமைய கோட்பாடு மெல்ல தவறு என்பதை பலர் உணர இவருடைய இந்த கண்டுபிடிப்பு உறுதுணையாக இருந்தது. வெள்ளி கிரகமானது பூமியில இருந்து 146.01 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சூரியன்ல இருந்து 107.96 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. வெள்ளி கிரகத்துல ஒரு நாள் அப்படின்றது 116 பூமியுடைய நாட்கள். அதே வேளையில சூரியனை வெள்ளி கிரகம் ஒரு முறை சுத்தி வர 225 நாட்களை எடுத்துக்குது. வெள்ளி கிரகத்துடைய தற்சுழற்சிய அதன் ஈக்குவேட்டர் பகுதியில் அளந்தோன்னா அது 6.52 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய பூமியுடைய சுழற்சிய அதோட ஈக்குவேட்டர் பகுதியில் நம்ம அளந்தோன்னா அது 1600 கிலோமீட்டர் பர் ஹவராக இருக்கும். 1962 ஆகஸ்ட் 27 மெரைனர் 2 அப்படின்ற ஸ்பேஸ் ப்ரோப் விண்ணில் ஏவப்பட்டது. இது வெள்ளி கிரகத்துக்கு மனிதனால அனுப்பப்பட்ட முதல் விண்கலமாகும். மெரைனர் 2 விண்கலம் வெள்ளி கிரகத்துடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை கண்டறிந்து பூமிக்கு தகவல் அனுப்புச்சு. இது ஒரு ஃபிளைபை மிஷனாக அதாவது வெள்ளி கிரகத்திற்கு மேலேயே சுற்றி அதை ஆய்வு செய்யும் ஒரு விண்கலமாக அனுப்பப்பட்டது. 1970 தொடங்கி 1983 வரை வெனிரா அப்படின்னு பல்வேறு விண்கலங்களை ரஷ்யா வெள்ளி கிரகத்தை ஆராயறதுக்காக அனுப்பி வச்சுச்சு. ரஷ்யாவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தால் அனுப்பப்பட்ட வெனிரா 9 அப்படின்ற விண்கலம் தான் வெள்ளி கிரகத்துடைய தரைப்பகுதிக்கு முத முதல்ல சென்று அங்கிருக்கிற நிலப்பரப்பை படம் எடுத்து பூமிக்கு அனுப்புச்சு. இதோடைய புகைப்படம் வெள்ளி கிரகத்தின் தரைப்பகுதியில் உள்ள கற்கள் அரிக்கப்பட்டிருக்கிறத நமக்கு தெரியப்படுத்துச்சு. இந்த அரிப்பிற்கு கிரகத்தில் நிலவும் தட்பவெப்பமே காரணமாக இருக்கிறது. வெள்ளி கிரகத்துடைய தரைப்பகுதியில் 698 கெல்வின் வரை டெம்பரேச்சர் உயர்வாக இருக்கும். இத்தனை அதிகப்படியான டெம்பரேச்சரால அங்க உள்ள கற்கள் உருகிய நிலையில கூட காணப்படும். 1978 வருஷம் வெனிரா 11 அப்படின்ற விண்கலம் வெள்ளி கிரகத்துல உள்ள மின்னல் சத்தத்தை பதிவு செஞ்சு பூமிக்கு அனுப்பி வச்சுச்சு. அதுக்கப்புறமா வெனிரா 13 மற்றும் வெனிரா 14 அப்படின்ற விண்கலங்கள் வெள்ளி கிரகத்துடைய தரைப்பகுதியில் இறங்கி தரைப்பகுதியில் சவுண்ட் ரெக்கார்டிங், போட்டோ கேப்சரிங் மற்றும் சில சாம்பிள்களை அனலைஸ் செய்து அந்த தகவல்களை பூமிக்கு அனுப்புச்சு. வெள்ளி கிரகத்துடைய அதிபயங்கர சூழ்நிலையில் தாக்குப்பிடிக்க முடியாம வெனிரா 13 அப்படின்ற விண்கலம் 127 நிமிஷத்துல முற்றிலுமா அழிஞ்சு போயிருச்சு. வெள்ளி பூமியை போல ஒரு திடமான கிரகம். இது
12,104 கிலோமீட்டர் டயாமீட்டர் கொண்டது. நம்ம பூமியை விட டயாமீட்டரில் 638 கிலோமீட்டர் மட்டுமே குறைவானது. பூமியின் நிறை 5.98 × 10⁴ கிலோகிராம். அதே வேளையில் வீனஸுடைய நிறையானது 4.87 × 10⁴ கிலோகிராம். வெள்ளி கிரகத்துக்கு பூமியை போன்ற ஒரு வளிமண்டலம் உண்டு. அந்த வளிமண்டலத்தில் 96% கார்பன் டை ஆக்சைடும் 3.5% நைட்ரஜனும் 0.006% ஆர்கனும் 0.003% ஆக்சிஜனும் 0.001% நியான் அப்படிங்கிற வாயுக்கள் இருக்கு. பூமியுடைய வளிமண்டலத்தில் 78.1% நைட்ரஜனும் 21% ஆக்சிஜனும் 0.03% கார்பன் டை ஆக்சைடும் 0.93% ஆர்கனும் 0.002% நியான் போன்ற வாயுக்கள் இருக்கு. வெள்ளி கிரகத்துடைய தரைப்பகுதியில் பூமியை விட 92 மடங்கு அதிக அழுத்தம் இருக்கும். பூமியில் உள்ள கடலில் 1 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கும் அழுத்தத்துக்கு இது நிகரானது. இந்த அதிகப்படியான அழுத்தத்தால் கார்பன் டை ஆக்சைடு ஒரு கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் இருக்கும். அதாவது வாயுவாகவும் திரவமாகவும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கும். இந்த நிலையில் அது திரவமாக பொருட்களை கரைக்கவும் செய்யும், வாயுவாக திடப்பொருட்குள்ள நுழையவும் செய்யும். வெள்ளி கிரகத்துடைய 90% வளிமண்டலம் தரைப்பகுதியிலிருந்து 28 கிலோமீட்டர் உயரம் வரை இருக்கும். ஆனால் நம்ம பூமியிலேயோ 90% வளிமண்டலம் வெறும் 10 கிலோமீட்டர் உயரம் வரை தான் இருக்கும். வெள்ளி கிரகம் சூரியனில் இருந்து புதன் கிரகம் இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமான தொலைவில் இருக்கு. வெள்ளி கிரகம் புதனை விட 4 மடங்கு குறைவான சூரிய ஆற்றலையே பெறுது. வெள்ளி கிரகத்துடைய வளிமண்டலத்தில் 75% சூரிய ஆற்றல் வெள்ளி கிரகத்திற்குள்ள நுழையாம பிரதிபலிக்கப்படுது. மீதம் இருக்கும் 25% சூரிய ஆற்றல் மட்டுமே வெள்ளி கிரகத்துக்குள்ள ஊடுருவோம். இப்படி ஊடுருவிய வெப்பம் கிரகத்தால் வெளியேற்றப்படும். ஆனால் அந்த வெப்பமானது வெள்ளி கிரகத்தின் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் சல்ஃபர் மற்றும் நீராவியால் மீண்டும் வெள்ளி கிரகத்துடைய தரைப்பகுதிக்கே வந்தடையும். இதனால தான் வெள்ளி கிரகம் புதன் கிரகத்தை விட அதிக வெப்பமாக இருக்கு. வெள்ளி கிரகம் அதிக வெப்பமாக இருந்தாலும் அதோடைய தரையில் இருந்து 55 கிலோமீட்டர் உயரத்தில் 27 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் தான் இருக்கும். வெள்ளி கிரகத்துடைய மேகம் பூமியை விட வித்தியாசமானது. அந்த மேகங்கள் சல்ஃபியூரிக் ஆசிட் துளிகளால் உண்டானது. இதனால் அங்கே பொழிகிற மழை சல்ஃபியூரிக் ஆசிட் மழையாக இருக்கும். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இப்படி பொழிகிற இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் மழையானது வெள்ளி கிரகத்துடைய அதிகப்படியான வெப்பத்தால் அதோட தரைப்பகுதியவே அடையாது. பல கோடி வருடங்களுக்கு முன்பு வெள்ளி கிரகத்தில் ஏற்பட்ட தொடர் எரிமலை வெடிப்புகளால் தான் அதிகப்படியான சல்ஃபர் அந்த கிரகத்தின் வளிமண்டலத்தை சூழ்ந்திருக்கு அப்படின்னு அறிவியலாளர்கள் கருதுறாங்க. இதுவரையில் நமது சூரிய குடும்பத்திலேயே வெள்ளி கிரகத்தில் மட்டும் 1,600 அதிகமான எரிமலைகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதை விட இன்னும் அதிகமான எரிமலைகள் அங்கே இருக்கலாம் அப்படின்னு அறிவியலாளர்கள் கருதுறாங்க. அதில் 37 எரிமலைகள் இன்னைக்கும் ஆக்டிவாக இருக்கு அப்படிங்கிறத ஜூலை 20, 2020 நேச்சர் ஜியோசயின்ஸ் ஆய்வு இதழில் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு வெளியிட்டிருக்காங்க. இந்த வெள்ளி கிரகம் மில்லியன் வருடங்களுக்கு முன்பு எரிமலை ஆறுகள் ஓடிய ஒரு கிரகமாக இருந்திருக்கு. எரிமலை ஆறுகள் ஓடியதற்கான தடங்கள் இந்த கிரகத்தில் நிறைய இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. அதில் சில தடங்கள் பூமியில் இருக்கிற நைல் நதியை விடையும் நீளமானதாக இருக்கு. வெள்ளி கிரகத்தை ஆய்வு செஞ்ச விண்கலங்களின் ஆய்வுகளுடைய அடிப்படையில் வெள்ளி கிரகத்துடைய அட்மாஸ்பிரிக் பிரஷர் பூமியை விட 90% அதிகம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிரஷரை கொண்டு ஒரு காரையே நொறுக்க முடியும். செப்டம்பர் 14, 2020 அன்னைக்கு
வெள்ளி கிரகத்தில் பாஸ்பைன் கேஸ் மேகத்தில் இருப்பதாக நேச்சர் ஆஸ்ட்ரானாமியில் வெளியிட்டுள்ளார்கள். அதாவது கிரகத்தில் இருந்து 55 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற மேகத்தில் பாஸ்பைன் கேஸ் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாஸ்பைன் கேஸ் உயிரினத்துடைய அறிகுறியாக ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சவரை உயிரினங்களால் மட்டுமே பாஸ்பைன் கேஸை உருவாக்க முடியும். இந்த அரிய கண்டுபிடிப்பை பூமியில் உள்ள ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் டெலஸ்கோப் மற்றும் சில்லியில் உள்ள அட்டகாமா லார்ஜ் டெலஸ்கோப்பையும் பயன்படுத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க. உயிரினங்களால் தான் இந்த பாஸ்பைன் கேஸ் உருவாகிறதா அப்படிங்கறத உறுதி செய்ய மேலும் சில ஆய்வுகள் தேவை. இது போன்ற மேம்பட்ட ஆய்வை ISROவின் சுக்ரியான் 1 என்ற விண்கலம் 2023 செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சுக்ரியான் 1 என்ற விண்கலம் வெள்ளி கிரகத்தை 500 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மனிதனுக்கு நரகம் எங்க இருக்கு அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா வெள்ளி கிரகம் தான் அந்த நரகம்னு சொன்னா மிக கச்சிதமாக பொருந்தும். ஏன்னா வெள்ளி கிரகத்துல இருக்கிற அளவுக்கான மிக பயங்கரமான ஒரு சூழல் வேற எந்த கிரகத்துக்கும் கிடையாது. அதிகப்படியான வெப்பம் கொண்ட ஒரு கிரகமாக அது இருக்கு. வெள்ளி கிரகத்தோட நம்மளுடைய பயணம் முடியல. இன்னும் இந்த பிரபஞ்சத்துல மிகப்பெரிய ஒரு பயணத்துக்கு நாம தயாராகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சூரிய குடும்பத்துல உள்ள மற்ற கிரகங்களை பத்தியும் இன்னும் அதிகப்படியான தகவல்களை தொடர்ந்து பயணித்தே தெரிஞ்சு கொள்ளலாம்.